தொடுமானம். தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம். வள்ளுவர் குறிப்பறிதல் என்கிற அதிகாரத்தில் தலைவனும் தலைவியும் பார்த்து கொள்ளுகிற பார்வை குறித்து பார்க்கிறார். நாமும் தலைவனும் தலைவியும் பார்த்து கொள்ளுகிற பார்வையை குறித்து இன்றைக்கு பார்க்கிறோம். அதாவது தலைவன் தலைவியை பார்த்து கொண்டிருக்கிறான், தலைவன் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற வெட்கத்தால் நாணத்தால் தலைவி நிலத்தை பார்க்கிறாள். தன்னால் தலைவி நாணமடைந்து விட்டால் தன் பார்வையால் அவள் வெட்கமடைந்து நிலத்தை பார்க்கிறாள் என்றவுடன் தலைவன் தலைவியை பார்க்காதது போல இப்பொழுது நிற்கிறான். அதை தெரிந்து கொண்டு தலைவி இப்பொழுது தலைவனை பார்த்து கொண்டு தனக்குள்ளேயே சிரித்து கொண்டு இருக்கிறாளாம். வள்ளுவர் இப்படி குறிப்பிடுகிறார், யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். சரி, இப்படி இருவருக்கும் உள்ள பார்வை இருக்கிறது என்று குறிப்பிட்ட வள்ளுவர், தலைவியின் பார்வை தலைவனுக்கு நோயை உண்டாக்கிவிடுகிறதாம். சரி, நோய்க்கு எது மருந்து? அதே தலைவி மீண்டும் ஒரு முறை தலைவனை பார்த்துவிட்டால் அந்த நோய் நீங்கிவிடுமாம். அப்படியானால் தலைவிக்கு இரண்டு பார்வை உள்ளது, இரண்டு நோக்கு உள்ளது. ஒரு நோக்கு நோயை தரக்கூடியது, மற்றொரு நோக்கு அந்த நோயை நீக்க வல்லது என்கிற பொருள்பட வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த குறள், இரு நோக்கு இவளுன்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய் மருந்து என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இப்படி இருவருக்கும் பார்வையிலே ஏற்படுகிற அந்த பரவச நிலைகளை குறிப்பிடுகிற வள்ளுவனார் ஒரு பொது இடத்தில் தான் அறிந்தவர்கள் தமக்கு நெருக்கமானவர்கள் கூடியிருக்கிற இடத்தில் தலைவனும் தலைவியும் சந்தித்து கொண்டால் எப்படி இருப்பார்களாம்? தாங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அறியாதவர்களைப் போல இருப்பார்களாம், தெரியாதவர்களைப் போல இருப்பார்களாம், புதிதாக பார்த்து கொள்பவர்களைப் போல பார்த்து கொள்வார்களாம். வள்ளுவர் குறிப்பிடுகிற அந்த குறள், ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உல என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதேபோல இருவரும் கண்களாலே பார்த்து கொள்ளுகிற பொழுது, கண்களாலேயே பேசிக்கொள்ளுகிற பொழுது அங்கே வாய் சொற்கள் அவசியம் இல்லை தானே? ஆகவே அந்த வாய் சொற்கள் பயனில்லாதவை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதேபோல இந்த கருத்தை ஒட்டி கம்ப பெருமானும் கூட கம்பராமாயணத்தில் ஒரு காட்சியை வடித்திருப்பார். அது மிதிலை படலம். விஸ்வாமித்திரர் ராமபிரானையும் லட்சுமணனையும் அழைத்து கொண்டு மிதிலை மாநகருக்குள் செல்கிறார். மிதிலை மாநகருடைய அழகினை பற்றியெல்லாம் கம்ப பெருமான் வர்ணித்து கொண்டே போகிறார். நாம் இப்பொழுது இந்த கண்ணடு கண்ணோக்குகிற அந்த காட்சிக்காகவே இந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். பொன்னால் ஆன நிறத்தினாலான ஒளியுடைய பூவினுடைய நறுமணத்தை உடைய பாடல்களுடைய ரசத்தினை உடைய தேனினுடைய சுவையை உடைய இவையெல்லாம் ஒருங்கே பெற்ற ஒருத்தி அரண்மனையினுடைய கன்னி மாடத்திலே நிற்கிறாள். அவளுடைய கண்கள் மான்களுடைய கண்களைப் போல இருக்கின்றது. அந்த கண்களை பார்த்தால் கயல் மீன்களும் பல போர்களை கண்ட வாளும் கூட வெட்கி தலைகுனிந்து ஓடிவிடுமாம். அவ்வளவு அழகான பெண்ணொருத்தி அந்த மாடத்திலே நிற்கிறாள். அவள்தான் சீதா பிராட்டி. விஸ்வாமித்திரரோடு சென்று கொண்டிருக்கிற ராமனும் லட்சுமணனும் ஓரிடத்தில் ராமன் திடீரென்று நின்று கன்னிமாடத்தை பார்க்கிறான். அங்கே சீதாபிராட்டி
நிற்கிறாள். அவளும் ராமபிரானை பார்க்கிறாள். அவ்வளவுதான். கண்களை கண்கள் கவ்விக்கொண்டனவாம். அவ்வாறு கவ்விக்கொண்ட உண்டன் இரண்டு பேருடைய உணர்வுகளும் ஒன்றி நிலை பெற்று நின்று விட்டனவாம். கம்பபெருவான் குறிப்பிடுகிறார், கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று குறிப்பிடுகின்றார். இதை எண்ணி பார்க்கிற பொழுது பிரிந்தவர்கள் கூடினால் பேசவும் கூடுமோ என்பார்களே, பிரிந்தவர்கள் திடீரென்று ஒரு இடத்தில் சந்திக்கிற பொழுது பேசவும் முடியாது. ஒரு யுகம் கடந்து சந்திக்கிறார்களாம் ராமனும் சீதா பிராட்டியும். ஒரு யுகம் பிரிந்திருந்து பார்க்கிறார்கள், எப்படி பேச முடியும் என்பது போல கம்பபெருமான் வைத்திருக்கிற அந்த காட்சியை எண்ணி பார்க்கிறோம். பின்னாலிலே இதே மிதிலை வானகருக்கு ராமபிரான் திருமண நிகழ்வுக்கு வருகிற பொழுது மக்களெல்லாம் அவனை பார்க்கிறார்கள். அவன் தோளை பார்த்தவர்கள் தோள்களிலேயே கண்களை நிலைத்து விட்டார்கள். அவன் தாளை பார்க்கிறவர்கள் அவன் பாதங்களிலேயே கண்களை நிலைத்து விட்டார்கள். தோள் கண்டார் தோளே கண்டார் என்றெல்லாம் கம்பபெருமான் எழுதியதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அதேபோல பாரதிதாசன் அவர்கள் கண்ணில் கடைக்கண் பார்வை காட்டிவிட்டால் குமாரருக்கு மண்ணிலே மாமலையும் ஓர்கெடுகாம் என்று கண்ணியருடைய பார்வை பற்றி குறிப்பிடுவதை எண்ணி பார்க்கிறோம். வள்ளுவனாரின் கருத்தை ஒட்டி பின்னாளிலே கவிஞர் மீ ராஜேந்திரன் என்கிற ஐயா மீரா அவர்கள் எழுதிய கவிதை ஒன்று இப்பொழுது நினைவிற்கு வருகிறது. நீ என்னை ஒருமுறை பார்த்தாய், இதயத்தில் முள் தைத்து விட்டது. நீ என்னை ஒருமுறை பார்த்தாய், என் இதயத்தில் முள் தைத்து விட்டது. முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு முறை பார் என்று ஐயா மீரா அவர்கள் எழுதிய கவிதை எண்ணி பார்த்து கொண்டே, என்ன பார்வை குறித்து இத்தனை பார்வையா, ஏன் இந்த பார்வை என்று நீங்கள் என்னை கோப பார்வை பார்ப்பது போல தெரிகிறது. உண்மையிலேயே அந்த பார்வை யாருக்குரியது? வள்ளுவனாருக்கும் கம்பபெருமானுக்கும் ஐயா மீரா அவர்கள் மீதும் செலுத்த வேண்டிய கோப பார்வையை அடியேன் இளங்கோவனின் மீது செலுத்துவது நியாயமா என்று எண்ணி பார்த்து குறிப்பறிதல் என்கிற சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்து கொண்டு அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.